ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சுலபமாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கேரட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு காய்கறிகள் வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா. இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ்னா ஒரு தக்காளி போதும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தனியா தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த கேரட், காலிஃப்ளவர் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடியது தான். 5-8 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சப்பாத்தி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதை பல்ஸ் மூடில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நம்ம இன்னைக்கு கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த மெத்தடில் செய்யும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு உதிரியாகவே கிடச்சிடும். மிக்சியில் போட்டு லைட்டாக விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாகவே கிடைக்கும். அடுத்து நம்ம வேக வச்சிருந்த காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் லிக்விடு பதமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தியில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிரும். கொஞ்சம் லிக்விடாகவே இந்த காயை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சப்பாத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பரான வெஜிடபிள் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது கூட ரைத்தா, கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சை வெங்காயம் மேலாப்பில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.